ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் புகழ் அதாவது அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு மிகப்பெரிய புளியங்கொம்பாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கொடுத்த எஃபோர்ட் வந்து இப்போ தான் சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வெளி மாநிலத்திலருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரெயினில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் வட மாநிலத்தராக தான் வந்து இறங்கிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழக முழுக்க வந்துட்டு மொத்தமாக அவங்களுடைய பங்கேற்பு தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா மத்திய அரசு வேலைகளை வந்துட்டு பங்கேற்கிறதுக்கு நம்ம மக்கள் வந்து ரொம்பவே பயப்படுறாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு விஷயமே இல்லை அது ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ரயில்வே துறை வந்துட்டு கேங் மேன் வேலை வந்துட்டு ஒரு லட்சம் பேருக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க அந்த அறிவிப்பு இப்போ என்ன நடந்துச்சுன்னா அதுக்கான எழுத்து தேர்வுங்கிறது நம்ம கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் தான் வந்து நடந்துச்சு அந்த எழுத்து தேர்வு அடுத்த கட்டமாக வந்துட்டு உடற்தகுதி தேர்வு வந்துட்டு ஆவடியில் பத்தொம்பது டேட்லேருந்து இருபத்தி மூணு டேட் வரைக்கும் நடைபெற்றுச்சு இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்ந்து அதில் பயிற்சி பெற்ற அனைவரையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரில் தமிழக வீரர்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐம்பது பேரை தாண்டி யாருமே இல்லை குறிப்பாக ஒரு பேஜில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து ஓடுறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அஞ்சு பேர் மட்டும்தான் தான் தமிழக ஆளுகளாக இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த பயிற்சி கூடத்தில் பார்த்துருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சாக்கில் இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய யங்ஸ்டருக்கு வந்துட்டு இந்த ஜாப்பில் போயிட்டு சேரணும் அப்படிங்கிற ஒரு பங்கேற்பு திறன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்த பயிற்சி முகாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் சிறப்பு காவல் படை இரண்டாம் தட்டாலியன் பயிற்சி முகாமத்தில் வந்து நடந்திருக்கு இதை பார்த்து தான் எல்லாருமே வந்து ரொம்பவே சாக்கில் இருக்காங்க அந்த தேர்வில் கலந்து கொண்டிருந்த நம்ம குறிப்பிட்ட சில தமிழக ஆளுகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து மனவேதனை தர்ற அளவுக்கு இருக்குது அதை வேணால் நீங்களே பாருங்கள் எல்லோரும் பார்த்தா தமிழ் ஆளுங்களே எதுவும் காணாம் எல்லாேருமே வந்து ஹிந்திக்காரங்க ஆந்திரக்காரங்க கேரளக்காரங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க தமிழ் ஆளுங்களே அங்கங்கே எங்கேயா தான் பார்க்க முடிஞ்சுது ரொம்பவே ஒரு பயம் பயங்கரமான சுச்சுவேஷனாக இருந்தது இங்கே தமிழ்நாட்டு பசங்களுக்கு தான் செலெக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நார்த் இந்தியன்ஸுக்கு எதாவது செலக்ஷனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ ஃபுல்லாக அவங்க இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி பயமான சுச்சுவேஷனாக இருக்குது யாராவது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்குள்ளேயே அவங்க சேர் பண்ணிக்கிறாங்க அவங்க பசங்க ஓடும்போது லாஸ்ட்டாக இருக்கிறவங்களை வந்து அவங்க சேர் பண்ணி வா வானு ஹிந்தியில் கூப்பிட்றாங்க நமக்கு அந்த மாதிரி சேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை கூட வரவங்க கூட தமிழ் ஆளுங்க இல்லை அதனால ஒரு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை அந்த மாதிரி இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மாநில அரசு மட்டும் இல்லைங்க மத்திய அரசுக்கான வேலைகளும் வந்துட்டு நம்ம நடந்து பறிக்கப்படுதுன்னு சொல்லணும் அளவுக்கு பறிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்மளுடைய பங்களிப்பு வந்துட்டு குறைஞ்சிருக்கு அதுதான் இது வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து மெயினாக எடுத்துகிட்டு இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்போ தான் வந்து இதில் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக வந்து செயல்படுவாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்துட்டு அண்ணா கோபியும் சுதாகரும் வந்துட்டு ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது வடக்கன் ஸ் பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து போட்டாங்க அந்த வீடியோ அது வந்து உலக அளவில் பயங்கர காமெடியாக வந்து எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து கொடுத்த மெசேஜ் வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஆரம்பத்தில் எல்லாரும் சிரித்தாலும் அதில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் வந்து படித்து பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு வியப்பாக வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஒட்டுமொத்த வெளி மாநிலத்தவர் எல்லாருமே வந்துட்டு தமிழகத்தில் வந்து அவங்களுடைய முழு செயல்பாடுகளில் இறங்கியிருக்காங்க அதனால நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் யங் ஜென்ரேஷன் வந்துட்டு அடுத்த மாநிலத்தில் உள்ள அரசு வேலையாக இருக்கட்டும் மத்திய அரசு வேலையாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து முழு முழு இன்வால்மெண்ட்டையும் எஃபோர்ட்டையும் கொடுத்தாத மட்டுமே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் அப்ளை பண்ணியிருக்கீங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டுமே நம்ம எல்லோரும் உஷாராக வந்துட்டு அது அதுக்கான எஃபர்ட் வந்து போட முடியும் ஓகே அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம் இந்த பதிவு அப்படிங்கிறேன் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே பாய்